தண்ணிக்குள்ள வாழ்ற மீனுக்கு தண்ணி தாகம் எடுக்குமா என்ன? அப்படி தண்ணி தாகம் எடுத்துச்சுன்னா தண்ணி எப்படி குடிக்கும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மீனுக்கு தண்ணி தகம் எடுக்குமா இல்ல தண்ணி குடிக்குமா அப்படின்ற கேள்வியை யார்ட்டையாச்சும் கேட்டா அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியாதனால யாரு ப்ரோ இவன் லூசுத்தனமா கேள்வி கேட்கறான் அப்படின்ட்டு நம்மளே கடந்து போயிருவாங்க. ஆனா இந்த சின்ன கேள்வியில எவ்வளவு அறிவியல் இருக்கு அப்படின்றத யாருக்கும் புரியறது இல்ல. சரி, இதுக்கான பதில அறிவியல் ரீதியா பார்ப்போம். உலகத்துல இருக்க அனைத்து உயிரினமும் செயல்படுறதுக்கு நீர் அப்படின்ற ஒண்ணு கண்டிப்பா தேவை. அப்படி இருக்கிற பட்சத்துல தண்ணிக்குள்ள வாழ்ற மீன் தண்ணி குடிக்குமா அப்படின்றதான் கேள்வி. இந்த கேள்விக்கு ஆமா அப்படின்னு சொல்லலாம், இல்ல அப்படின்னு சொல்லலாம். அதாவது கடல்ல வாழ்ற மீன்கள் தண்ணி குடிக்கும், ஆனா நன்னீர்ல வாழ்ற மீன்கள் தண்ணி குடிக்காது. அது எப்படிதான் சாத்தியமாகும் அப்படின்னு கேட்டா கொஞ்சம் விரிவா பார்ப்போம். கடல்ல இருக்க உப்போட அளவை விட கடல்ல வாழ்ந்துட்டு இருக்க மீனோட உடம்புல இருக்க உப்போட அளவு ரொம்பவே குறைவானது. இப்படி இருக்கப்போ மீனோட உடம்புல இருக்க நீர் வெளியேற்றப்படணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் ஏற்படுது. இது ஆஸ்மாசிஸ் முறை மாதிரி கூட வச்சுக்கலாம். அப்படி நீர் வெளியே கடத்தப்படும் போது அந்த மீனுக்கு கண்டிப்பா நீர் அவசியமா தேவைப்படுது. அந்த கடல்ல வாழ்ற மீன்கள் எல்லாம் கடல்ல இருக்க தண்ணியை குடிச்சுக்குது. சரி, உப்பு தண்ணியை குடிச்சுக்கிட்டே இருந்தா மீன் செத்துறாதா அப்படின்னு கேட்டா மீன்களோட செவில் பகுதி ஆங்கிலத்துல கில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதுல இருக்க ஒரு விதமான செல்ஸ் இந்த தண்ணீர் சுத்திகரிக்குது. சரி, அப்போ நல்ல தண்ணியில வாழ்ற மீன் தண்ணி குடிக்குமா அப்படின்னு கேட்டா அதான் இல்ல. நல்ல தண்ணியில இருக்க உப்பை விட அந்த மீனோட உடம்புல இருக்க உப்பு அதிகமா இருக்கும். அதனால உடம்புல இருக்க நீர் சத்து வெளியேறது ரொம்பவே கம்மியா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீரை உற்பத்தி பண்ற செல்ஸும் அது உடம்புலயே இருக்கும். இதனால அந்த நல்ல தண்ணியில வாழ்ற மீன்களுக்கு தண்ணி குடிக்கணும் அப்படின்ற அவசியம் ஏற்படாது. சரி, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க.